என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களம்மா? நண்பர்களே, கவனிங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து சிவகங்கையிலிருந்து மானாமரை போகிற ஹைவேஸ் ரோடு. இந்த ஹைவேஸ் ரோட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு முன்னால் ஷிஃப்ட்டு டிசைர் காரில் ஒரு நபர் வந்து வந்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து அவருடைய சாலையோட ஓரத்தில் தான் வந்துக்கிட்டு இருக்காரு. வந்துக்கிட்டு இருக்கும்போது நடு ரோட்டில் ஒரு சைடு லெஃப்டில் தென்னந்தோப்புலேருந்து அந்த பக்கம் இந்த தோப்புக்கு வந்து ஒரு கட்டில் ஒன்று எடுத்துக்கிட்டு ஒரு 2-வீலரில் போனோம். ஒருத்தர் வேகமாக போய்கிட்டு இருக்கையில் இவருடைய ஆரன் சத்தம் கேட்காம அவரால் நட ரோட்லேயே நின்றுட்டார். அவர் மேலே இடிச்சிடக்கூடாது அப்படின்றதுனால அந்த வாகனத்தை வந்து வேகமாக அவர் திருப்பினதில், லெஃப்ட் சைடில் ரைட் திருப்பினதில் அந்த டயர் பஸ்டாகி அந்த கார் வந்து ஒரு மைல் கல்லில் முட்டி இந்த பார்த்திங்கன்னா இப்போ அப்செட் ஆகி கிடக்கு, டோட்டலி டேமேஜ். பட் பார்த்திங்கன்னா அவர் இந்த காட்டுறேன், அவரை பாருங்கள். அவர் வந்து சொல்கிறாரு, நீங்கள் எப்படி இதில் அடிபட்டதில் வந்து உங்களுக்கு எந்த விதமான காயம் இல்லாமல் நீங்கள் வந்து இது பண்ணீங்க? நார்மல் சீட் பெல்ட் போட்டு ஓட்டிட்டு வந்தேன், அதனால தான் இவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது. சீட் பெல்ட் மஸ்ட்டு போடணும். கண்டிப்பாக வந்து பாருங்கள், அவர் வந்து இவ்வளோ பெரிய மேஜர் ஆக்சிடெண்ட்டு. அவர் சொல்கிறாரு, நான் வந்து சீட் பெல்ட் போட்டிருந்தேன், அதனால தான் வந்து பாருங்கள் இப்போ நல்லா இருக்கார். அவருக்கு ஒன்றும் கிடையாது, 1% கூட அவருக்கு அடியே கிடையாது. கார் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பாருங்கள் இந்த காரை டோட்டலாக வந்து டேமேஜ் ஆகிப்போச்சு. டோட்டலாக வந்து காரில் வந்து ஃப்ரண்ட் சைடு ஃபுல்லாகவே டேமேஜ் ஆகிடுச்சு. ஆனால் ஒரு ரோட்டிலேருந்து 50 மீட்டருக்கு அங்கிட்டு கிடக்கு அந்த காரு, டோட்டல் டேமேஜ் ஆன கார்லேருந்து அவர் வந்து வெளியே வந்து வந்துட்டார். வெளியே எடுத்தாச்சு, கதவெல்லாம் உடைக்காமல் அவர் கதை திறந்து எடுத்தாச்சு. பட் இந்த இவ்வளோ பெரிய மேஜர் விபத்துக்கு காரணமாக இருந்தும் ஆனால் அவர் சீட்டு பெல்ட் போட்டிருந்ததுனால வந்து தப்பிச்சுக்கிட்டாரு. அதனால் கண்டிப்பாக வாகன ஓட்டுநர்கள் எல்லாருமே வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, சீட்டு பெல்ட்டு தான் போட்டு ஓட்டணுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி.